வணக்கமதல நமஸ்தி நமஸ்காரம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து யாதவ இன பெரியோர்களுக்கும் மற்றும் சமுதாயத்திற்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் சேலம் ஆர்ஜி குட்டி பிரகாஷ். நிச்சயம் நண்பர்களே, இங்கே ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோம். பாண்டவரணி குந்தியின் மைந்தர்களின் பதிவு. முதல் விடுதலை போர் என்றாலே எல்லோரும் சொல்லுவது சிப்பாய் கழகம் தான். ஆனால் அது உண்மையல்ல. முதல் விடுதலை போர் சிப்பாய் கழகத்திற்கும் முன்னதாகவே இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில், அதுவும் தூத்துக்குடி சீமைக்குள் முழங்கியது. மறக்க முடியா இன வீரன் அந்த பொட்டல் காட்டுக்குள் மறைந்த மானத்தமிழனின் வரலாறு. மறக்க முடியா இன வீரன் அந்த பொட்டல் காட்டுக்குள் மறைந்த மானத்தமிழனின் வரலாறு. அந்த கரிச காட்டுக்குள் காணாமல் போன கட்டாளங்குளத்து சிங்கம். வரலாறு மறந்த எந்த இனமும் வரலாறு படைக்க இயலாத நண்பர்களே. வெள்ளை இணைக்கு வரி செலுத்த முடியாதடா என சொன்ன ஒருமான தமிழ் இடகனின் கதை. 1728 முதல் 1757 வரை அவர் வாழ்ந்த காலம். அவர்தான் மாமன்னர் மாவீரன் அழகமுத்து சேர்வை ஓனார். வெள்ளை இணைக்கு வரி செலுத்த முடியாது என்றார். பகலில் நெருங்க முடியா ஒரு மாவீரனை கண்மூடும் இரவில் நெருங்கி பிடித்தனர் ஆங்கிலேயர்கள். தொடர்ந்து சண்டையிட்டார். முப்பாட்டன் மன்னர் அழகமுத்து கோனார். ஆங்கிலேயனின் கைகூலி மருதநாயகம் என்கிற கான் சாஹிப் சுற்றி வளைத்தான். அவரது வலதுகாலில் துப்பாக்கியால் சுட்டனர். ரத்தம் பீரிட்டு ஓடியது. சங்கிலியால் அவரை கட்டினர். இருந்தும் மன்னர் அழகமுத்து கோனாரின் கர்ஜனை மட்டும் நிற்கவே இல்லை. அசந்து போனான் கைகூலி மருதநாயகம். மருதநாயகமும் ஆங்கிலேய படை வீரர்களும் கடைசியாக வீரத்தமிழன் இந்தியாவின் முதல் விடுதலை வீரன் மன்னர் அழகமுத்து கோனாரிடம் கேட்ட கேள்வி என்னதென்று தெரியுமா? ஏ அழகமுத்து, உம்முடைய வீரத்தை கண்டு நான் மெய்சிலிருத்து விட்டேன். நீ எனக்கு கப்பம் கட்ட வேண்டாம். உம்முடைய ராஜ்யத்தை உமக்கே தந்து விடுகிறோம். ஆனால் அழகமுத்து, நீ ஒன்று மட்டும் செய் என்ன என்று கேட்டார் அழகமுத்து கோனார். அதற்கு ஆங்கிலேய படை வீரர்கள் சொன்னது, அழகமுத்து எங்களிடம் மன்னிப்பு மட்டும் கேள் என்றனர். அதற்கு மன்னர் அழகமுத்து கோனார், சினம் கொண்டு சிங்கமாய் சீரனார், யாருடைய மன்னிப்பும் கேட்க சொல்கிறாய்? உயிர் எமது மயிருக்கு சமம். நான் சிரித்துக் கொண்டு இருக்கும் போதே என்னை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிடு. இல்லை என்றால் இன்று இரவு எவனும் உன் கொண்டாட்டி கூட படுக்க முடியாது என்று கர்ஜித்தார் மன்னர் அழகமுத்து கோனார். அடுத்த நிமிடம் நெஞ்சில் குண்டுகள் பாய்ந்தது. வீரனாய் பிறந்து மாவீரனாய் மரணத்தை முத்தமிட்டவன் எமது முப்பாட்டன் முதல் விடுதலை போரன் அழகமுத்து கோனார். வீழ்ந்து விடா மானம், மண்டியிடா வீரம். அதற்கு சொந்தக்காரர் மன்னர் விடுதலை வீரன் அழகமுத்து கோனார் மட்டுமே. அவரை கொன்ற ஈன நாய்கள் விட்டு விசேஷமான ஆங்கில புத்தாண்டு நமக்கு தேவைதானா? நமது ஐயாவை கொன்றவனின் விட்டு விசேஷத்தில் பங்கு கொள்வது நியாயமா? தவிர்ப்போம் ஆங்கில புத்தாண்டை. ஜனவரி 1 சொல்லிக் கொடுப்போம் நமது மாவீரன் மன்னர் அழகமுத்து கோனாரை பற்றி. தொடரும் எனது சிறப்பு பயணம். பாண்டவரணி குந்தியின் மைந்தர்கள். நெற்றியம் திறப்பினும் குற்றம் குற்றமே. நான் உங்கள் அன்புதமுடன் சேலம் குட்டி.